வாழ்க வளமுடன். அக்னி ஸ்திரீ என்று அழைக்கப்படும் நெருப்பு பெண் என்ற பேரியக்கத்தின் நிறுவனர் எக்ஸ்னோரா எம்பீர் என்பது பேசுகிறேன். ரொம்ப கொடியது எதுனா மதுதான். கொள்ளிக்கடை எடுத்து முதுகில் செஞ்சுக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா விபத்துகளை விட, வியாதிகளை விட, சுற்றுச்சூழல் மாசுகளை விட, போர்களை விட அதிகமான மனிதர்கள் அகால மரணம் அடைவது மதுவால் தான். இப்போ பக்கத்தில் சோழர் பார்த்து ஊருக்கு போயிருந்தோம் கிராமத்தில். அங்கே சராசரி ஆண்மகன் வயதே 18 தான். பதினாலு பையனாசி குடிக்கிறான், எல்லாம் இறந்துடுறாங்க. அது வந்து அதிகமான விதைகள் வாழ்கிறாங்க. தெரிஞ்சு ராஜபக்சே அந்த கொடுங்கல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 80,000-100,000 பெண்கள் விதவையானாங்க இலங்கையில். அதை விட அதிகமாக விதவைகளாவது மதுவால் தான். தயவுசெய்து மதுவை நாம் துறப்போம், மது இல்லாத வீடுகளை உருவாக்குவோம், அந்த வீடுகளை மகிழ்ச்சி பொங்கும். அக்னிஸ்ரீ கலை உடனே தொடங்குங்க, தொடர்ந்து தொடர்பு வைத்துங்க. கீழே எல்லாம் என்ன இது தருது வாங்க. இது இது வந்து ஒரு பெரிய புரட்சி. என் தம்பி என் அன்பு மகன் ராஜசேகர் தான் எல்லாம் இயக்குகிறார். ஒரு கதாநாயகன், நான் காரும் கதாநாயகன், இளைஞர். அவர் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிறார். வாழ்க வளமுடன்.